உடலுறவுக்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு அடுத்த வேலையை செய்ய தொடங்கிவிடுகிறார்கள். ஆனால் உடலுறவுக்கு பின் பிற பொறுப்புகளை முறையாக பராமரிப்பது அவசியமாகும். உறவுக்கு பின் ஈரமாக இருக்கும் பிற பொறுப்பை டிஷ்யூ அல்லது மென்மையான துணியை கொண்டு துடைத்துவிட்டு கழுவி சுத்தம் செய்வது நல்லது. அதன் பிறகு குளிக்கலாம். பிற பொறுப்பை உலர்வாக வைத்திருந்தல் வேண்டும். அதனால் வெதுவெதுப்பான நீரை கொண்டு சுத்தம் செய்வது முக்கியம். உறவுக்கு பின் சிறுநீர் கழித்துவிட்டால் நோய் தொற்றுகள் பாக்டீரியாக்கள் அண்டாது என்று பலரும் நம்புகிறார்கள். அதே சமயம் உறவுக்கு பின் சிறுநீர் வரவில்லை என்றாலும் அதற்காக சிரமப்பட தேவையில்லை. சிறுநீர் கழிக்கும் எண்ணம் தோன்றினாலே அதை செய்வது நல்லது. உறவுக்கு பின் 2 கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள். அது பிறப்புறுப்பை சுத்தமாக இருப்பதற்கு தண்ணீர் குடிப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் தண்ணீர் நிறைய குடிப்பதால் உடலில் நீர்த்தன்மை அதிகரிக்கும். இது உங்கள் உடலில் pH அளவை சீராக பராமரிக்க உதவும். உறவுக்கு பின் சிறந்த ஆரோக்கியமான உணவை உண்பதுதான் நல்லது. குறிப்பாக உடலுறவுக்கு பின் தயிர் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் தயிர் தான் நல்ல பாக்டீரியாக்களை நிறைந்துள்ளது. அதனால் ஈஸ்ட் தொற்றுகள் உண்டாகாமலும் பாதுகாக்கும். மென்மையான உள்ளாடைகளை அணிவது மிகவும் அவசியம். அது உறக்கத்தின் போது சுவாசத்தை சீராக்கும். உறவுக்கு பின் சால்ட் போட்ட வெதுவெதுப்பான நீரில் குளிக்கலாம். அதாவது உப்பு போட்ட. இது உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க செய்வதோடு நல்ல உறக்கத்தையும் தரும். இந்த ஆரோக்கியமான பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.